அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சு பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. வெல்கம் சார். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். பாவம் கழுவிடும் பம்பா, பாவம் அழித்திடும் பம்பா, பாவநாசினி பம்பா, பூரண புண்ணிய நதினி பம்பா. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. பொதுவாகவே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஏதாவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா இது என் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நல்லது நடக்கும்போது நான் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த விதியை நம்ம எப்படியாவது வென்றிடலாம், நம்மளோட கர்மாவை தாண்டி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. நிச்சயம் அப்படி கர்மாவை தாண்டி ஜெயிக்க முடியுமா? அப்படி ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது சார்? ஷோர் மேம், சூப்பரான கேள்வி. இப்போ இந்த கர்மாஸ்ன்னு சொல்லும் போதே இப்போ இது வந்து 100% உண்மைதான். இப்போ இந்த ஜோதிட கூற்றை பொறுத்த வரைக்குமே இந்த கர்ம வினைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம சஞ்சித கர்மாவாக இருக்கட்டும், பிராரப்த கர்மாவாக இருக்கட்டும், ஆகமி கர்மாவாக இருக்கட்டும், இதை பொறுத்த வரைக்கும் கர்மாஸ்ன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, முன் ஜென்மமாக இருக்கட்டும், இந்த ஜென்மமாக இருக்கும், வரப்போகிற ஜென்மங்களாக இருக்கட்டும், இந்த எளிமையான முறையில் சொன்னால் இந்த இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் தெரியுமானா 100% தெரியும். இப்போது ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம எப்படி மூதாதையர்கள் செய்த நல்ல விஷயங்கள் நம்மளை வந்து காப்பாத்துதோ அதே மாதிரி அவர்கள் செய்த சில தவறுகள், சரிங்களா, அதை தவறுகள் தப்புகள், தவறு என்பது தெரியாமல் செய்கிறது தவறு, தப்பு என்பது வந்து தெரிஞ்சே செய்கிறது தப்பு. அப்படிங்கும் போது தவறு செய்யும் பொழுது அந்த தவறுகளாக இருக்கட்டும் தப்பாக இருக்கட்டும் அது வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து ஊர்ந்து வந்து ஊட்டுங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களோட பரம்பரைக்கு வந்து அந்த தப்புகள் வந்து காட்டக்கூடிய அமைப்புகள் ஜாதகத்தில் தெரியும். அப்போ இந்த கர்மாசன் வரும்பொழுது அதே மாதிரி அவங்க செய்த புண்ணியங்கள், சரிங்களா, ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சித கர்மாவாக இருக்கட்டும் அதே மாதிரி பித்ருக்களாக இருக்கட்டும் அவங்க செய்த புண்ணியங்கள்னால இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எதுவுமே செய்யாமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்து மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைகிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பகுத்தறிவாளர் சிந்தனையில் இருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுவாமியை கும்பிட்டு அப்படியே அவங்கள ஹரஹரா சிங்க சங்கரான்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தாலும் அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க. பட் இவங்க சாதாரணமாக இருப்பாங்க, டக் டக் டக்குன்னு ஜெயிச்சுட்டு போவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சென்று பார்த்திங்கன்னா அவங்களுடைய கர்மிக் பிளானட்டான ராகு கேதுக்கள் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் இந்த மாதிரி தன்மை வந்து இருக்கும். அப்போ மேடம் கேட்ட மாதிரி விதியை வெல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஜாதகத்திலேயே இருக்கும். அந்த விதியை மதியால் வெல்லலாம், அதுவும் ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அப்போ விதியை மதியால் வெல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை அந்த ஜாதகத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இஸ் காடுங்க. அதாவது ரொம்ப சக்தியானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இறைவன் தான். அப்போது அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது சாஸ்திரப்படி பார்த்திங்க அப்படின்னா வேதத்தின் கண் என்பது ஜோதிடம். அப்போ அந்த ஜோதிடத்தோட ஆதாரம் யார்? நவகிரக அரசர்கள். அப்போ கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறது நவகிரக அரசர்கள். அப்போ அந்த நவகிரக அரசர்கள் நினைச்சால் வந்து முடியாத பட்சத்தில் இறைவனிடம் சரணடைந்தால், சரணாகதி அடைந்தால், அப்போ அந்த சரணாகதி அடையும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உறுதியாக, ஏன்னா அந்த நவகிரக அரசர்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம டே ஒன்லேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறது தாங்க ஜோதிடம் உண்மையே, ஜோதிடம் மட்டுமே உண்மை. அப்படிங்கும் போது இருந்தாலும் அதை விட பவர்ஃபுல் யாருன்னா, ஏன்னா அந்த நவகிரக அரசர்களுக்கே சக்தி வேணும்னு சொன்னால் அவங்க வந்து இறைவனிடம் போய் தான், அது ராகு கேதுக்களாக இருக்கட்டும், சூரிய பகவானாக இருக்கட்டும், சந்திர பகவானாக இருக்கட்டும், நவகிரக அரசர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சு தான் அவங்களே சக்தி பெறுறதுனால நம்மளும் வந்து நம்ம எளிமையான முறையில் வழிபாடுகள் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள். அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் இல்லை என்று சொன்னாலும், ஜாதகத்தில் வாழ முடியாது அப்படின்னு சொன்னாலும்
வாழ முடியும் அப்படிங்கிறதோட அமைப்பு வந்து யார் கொடுப்பாங்கன்னா இறைவன் கொடுப்பார். அதனால் இறைவனை மட்டுமே நம்புங்க. இறைவனோட வழிபாடுகள் சூட்சமமாக நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிட்டு வர்ற மாதிரி இன்றைக்கும் நிறைய வழிபாடுகள் சொல்லி கொடுப்போம். அந்த வழிபாடுகளை நல்லா கற்றுக்கோங்க, மீன் பிடிக்க கற்றுக்கோங்க. அதாவது ஏன் நான் அதை அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க அவங்களோட சந்தோஷம் துக்கம் வேதனை எதிர்பார்ப்பு வந்து ஒரு மூணாவது மனுஷன் செஞ்சதுனாலேயோ, ஒரு பொம்மையை வச்சுறதுனாலையோ, ஒரு பொருளில் வச்சுறதுனாலையோ மாறுமானால் மாறாது. அன்பார்ந்த நமது நேயர்களே, இது வந்து நம்ம அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணரும் பொழுது, நம்மளுடைய பிரார்த்தனையை இறைவனிடம் கொடுக்கும் பொழுது அந்த காலங்களில் எப்படி இருக்கும்? நமக்கு நல்ல தசாபுத்தி ஆந்திரங்கள் இருந்தால் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நினைக்கும் பொழுது உடனே நடக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் செய்த பிரார்த்தனை கண்டிப்பாக உறுதியாக உங்களை காப்பாற்றும். அப்போ அந்த தீய காலங்களாக ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது வேகமாக ஒரு பொருள் வந்து அடிக்கிறதோட, நவகிரக அரசர்கள்னால பாதிப்புகள் இருக்கிறதோட சின்ன லெவலில் அதை வந்து போயிடும். அப்போ இதோட சூட்சமங்கள்னு நம்ம வரும்பொழுது வழிபாடுகள் மூலமாக உங்கள் உங்கள் வீட்லேயே, நம்ம வீட்லேயே, நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிற மாதிரி ஒரு அன்பார்ந்த நேர் அங்கேருந்து மார்த்தாண்டத்துலேருந்து வந்தார் திரு செல்வகுமார்ன்றது, இதை நான் சொல்ல வேண்டிய திடீர்னு எனக்கு தோன்றனால சொல்கிறேன். அவங்க ரெண்டு பேருமே பிறவியில் கண்ணு தெரியாதவங்க. அப்படிங்கும்போது எப்பயுமே அப்பாயின்மெண்ட் கேட்குற மாதிரி வந்தாங்க. கடைசியாக பார்த்தா சும்மா நேராக சொல்லணும் நேராக சொல்லணும்னா அவங்க அவ்வளோ ஃபாலோ பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அரசு வேலை கிடைச்சி அவங்க சொன்னாங்க, எல்லாருமே நாங்கள் போனோம், இது நீச்சம் நாங்கள் அது உச்சம் நாங்கள், கடைசி எங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சோம்னா இது உண்மை, நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மை. அப்படிங்கும்போது போன தடவை இதுக்கு வந்திருந்தாங்க, திருச்சி ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க, எனக்கு கண்ணு கலங்கிருச்சு, இல்லைங்க எனக்கு ஃபீஸ் எல்லாம் வேண்டாங்க அப்படின்னு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குன்னு தம்பதியோடு வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு இன்னும் நிறைய சொல்லி கொடுக்கணும்னு ஆசை தான் வருது உங்ககிட்டலாம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா கற்றுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாலோ ஒரு கன்சல்டன்ட் சொல்லிட்டாலோ அவங்களாம் கடவுள்லாம் கிடையாது. நாங்களாம் காசு வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம், நாங்களாம் சாமியெல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த வழிபாடுகளை நல்லா கற்றுண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம். விதியை உறுதியாக இறைவனோட அருள்னால் வெல்லலாம் அப்படிங்கிறத அடியனோட தாழ்மையான கருத்து அன்பர்களே. நிகழ்ச்சியோட தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த வழிபாட்டு முறைகளை பற்றி சொல்கிறதா சொல்லியிருந்தீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஷூர். இப்போது இந்த விதி, நம்ம முன்னாடியே பேசின மாதிரி மேடம் கேட்ட மாதிரி விதி, அதே மாதிரி இந்த யோகங்கள், அதே மாதிரி இந்த முன்ஜென்ம விஷயங்கள், இது இதுக்குன்னு வந்துட்டாலே காரகத்துவம் யாருன்னா ராகு கேதுக்கள். அதே மாதிரி விதின்னு வந்துட்டாலும் இந்த கர்மாசன் வரும்போது ராகு கேதுக்கள் வந்துடும், விதின்னு வந்தால் சனீஸ்வர பகவான் வந்துடும். அப்போது இதுக்கு ஒரு உன்னதமான வழிபாடு, ஏன்னா போன வருஷம் நம்ம கூட வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம சபரிமலைக்கு நம்ம இந்த வருஷமும் செய்கிறோம் அப்படிங்கும் போது, இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த லாக்டவுன் பீரியடாக இருக்கிறதுனால யார் யாருக்கெல்லாம் பாஸ் இருக்கோ அவங்களால் மட்டும்தான் இப்போ வந்து சபரிமலைக்கு போகக்கூடிய தன்மை இருக்குது. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச சோர்சஸ் மூலமாக முக்கியமான சோர்சஸில் கேட்கும் பொழுது ஜனவரி மாதத்துலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகுதுன்னு சொன்னாங்க. ஒருவேளை இந்த குழப்பத்தில் இருக்கக்கூடிய சபரிமலை செல்லக்கூடிய அன்பர்களாக தொடர்ந்து போகிறவங்களாக இருந்தால் சாயங்கால நேரத்தில் இந்த கீழே உள்ள நம்பருக்கு சபரிமலை சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கேட்கும்பொழுது அதுக்கு நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நான் கேட்ட வரைக்கும். அப்போ நீங்கள் மணிமாலை அணிந்து நீங்கள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லலாம்ங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை, இது ஒரு வழிபாடு. இந்த சபரிமலைக்கு மாலை அணிந்து நீங்கள் அந்த ஒரு 41 நாள் விரதம் இருக்கும் காலத்தில் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கை மாறும்ன்றதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம், இல்லையே நம்ம சபரிமலைக்கு போக முடியாதே, நாங்கள் வீட்டில் இருக்கோமே பண்ணலாமா? 100% இதை நீங்கள் பயப்படாதீங்க. சில யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேன், ஐயப்பனை பற்றி ஒரு தப்பான ஒரு புரிதல் கொடுக்குறாங்க, சுவாமி இந்த படத்தை வைக்கவே கூடாதுன்னா சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைங்க. அவர் ஹரிஹர சுதன், புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கும்போது ஹரிஹர சுதன்னா நீங்கள் பெருமாளை கும்பிட்டதுக்கும் சிவபெருமானை கும்பிட்டதுக்கும் உள்ள பலன் ஹரிஹர சுதனை வழிபடும் பொழுது, ஹரிஹரன் தான் அவருடைய பெயர். அப்போது அந்த சுவாமியை நீங்கள் வழிபடும் பொழுது அந்த வீட்டில் இருந்தே நீங்கள் அந்த வழிபாடுகள் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100%க்கு 100% செய்யலாம். அதை நீங்கள் கலச வடிவுலையும் நீங்கள் ஆவாகனம் பண்ணலாம், தாந்திரிக ரீதியாக பண்ணலாம், மலையாள முறைப்படி ஒருவேளை அந்த மாதிரி நம்ம எப்படி நவராத்திரிக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஆன்லைனில் கிளாஸஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி எல்லாம் பண்ணோம் இல்லையா, ஒருவேளை அந்த பூஜை நம்ம 17ஆம் தேதியிலேருந்து பண்ணணும்னு நிறைய பேர் என்ரோல் பண்ணிங்க, நிறைய பேர் கேட்டிங்க எவ்வளோ பணம் வேணும்னு, நான் பணத்துக்காக இதெல்லாம் செய்யலைங்க, ஜாதகம் பார்க்க வந்தால் நான் காசு வாங்குவேன் ஒழிஞ்சு இந்த மாதிரி வழிபாடுகளுக்கெல்லாம் நான் காசுலாம் வாங்குறது இல்லைங்க. ஸோ ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க ஆன்லைனில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் இந்த வழிபாடுகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க வீட்டில் இருந்த இது பெண்மணிகளாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம்.
அதில் வந்து தப்பே கிடையாது. அந்த நேம அனுஷ்டானங்கள் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ராகு கேதுக்களோட தன்மை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜோதிடத்தில் நாலேஜ் இருக்கவங்க தான் இந்த நிகழ்ச்சி பார்ப்பீங்க, ஆன்மீகத்தில் நாலேஜ் இருக்கவங்க தான் இந்த நிகழ்ச்சி பார்ப்பீங்க. அப்போ இந்த ராகு கேதுக்கள் வந்து இதில் பிரீத்தி ஆயிடுவாங்க. ஏன்னா ராகு கேதுக்களோட தன்மை என்ன அப்படின்னா, ராகு கேதுக்கள் வேறு வேறு கிடையாதுங்க. தலை ராகு, வால் கேது. இல்லாத விஷயத்தை வந்து பெருசாகி காட்டுறது ராகு. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சுருக்கி காட்டிடும், இதுதான் உன் வாழ்க்கை இவ்வளோதான் அப்படிங்கிறத காட்டக்கூடியது தான் கேது பகவான். அப்போது இந்த தன்மையை நீங்களே இருந்தும் இல்லா தன்மை, ஒரு சாமியார் மாதிரி, அதே மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இவர் மாதிரி நீங்கள் மாறும் பொழுது, அந்த ஒரு விரதத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, கேது பகவான் பிரீத்தி ஆவார். இதோட சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவான் என்ப யார், சனீஸ்வர பகவானுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிமையானவர். சனீஸ்வர பகவானை பற்றி தவறான தகவல் நிறைய உண்டு அப்படி கிடையாது. சனீஸ்வர பகவான் வந்து ரொம்ப ஹம்புளான ஒரு பிளானட். அப்போ அந்த சனீஸ்வர பகவானோட தன்மை ஒருத்தருக்கு இருந்தால்தான், அப்போ அந்த காடு மலைகள் அதே மாதிரி வனங்கள் அதே மாதிரி ஒரு ஸ்க்ரஃபியா ஸ்க்ரஃபியானா எப்படி சொல்கிறது, முடியோட அதே மாதிரி ஒரு கடுமையான விரதத்தோட. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுத்தால் மட்டுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சூட்சம விஷயங்கள் அவங்களுக்கு புரியும். அதனால் சனீஸ்வர பகவான் வந்து ஆன்மீக கடவுள் கிரக அரசர் கிடையாதுன்னு சொல்கிறதெல்லாம் பொய். ஆக்சுவலாக சனீஸ்வர பகவானோட தன்மை ஜாதகத்தில் இருந்தால்தான் அவங்களுக்கு ஆழ்ந்த ஆராய்ச்சிகள், தெரியாத விஷயங்கள் கூட கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி கேது பகவானை பற்றி சில பேர் தப்பு தப்பாக சொல்கிறாங்க, கிடையாது. கேது ஞானக்காரகன், ஞானக்காரகனை வழிபட்டு அவரை பிரீத்தி செய்து அவரை செய்தால் கிரகங்களில் கிரக அரசர்கள்லேயே 9 பிளானட்ஸில் 9 கிரக அரசரில் கேது பகவான் வந்து தான் பவர்ஃபுல். அதுக்கு அடுத்தது ராகு, ராகு பகவான். அப்போது அந்த கேது பகவான் பிரீத்தி ஆயிட்டால் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், இந்த வழிபாடுகளை தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது, ஐயப்ப சுவாமியோட வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், எளிமையான விஷயங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், காலையில் எந்திரிங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1, அகசுத்தம் இருக்கணும், புறசுத்தம் இருக்கணும். அப்போது நீங்கள் ஒருவேளை மணிமாலை இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ரைட்டு தைரியமாக நம்ம மாலை போட்டுடலாம் அப்படிங்கிறவங்க, அந்த நேம அனுஷ்டானங்கள் தெரிஞ்சுக்கிறவங்க எனக்கு தனியாக ஃபோன் பண்ணுங்கள், நைட்டு 7 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்கள். ஐயப்ப சாமி இது சம்மந்தமாக இருக்கிறவங்க மட்டும் பேசுங்க, அந்த மாதிரி இருக்கவங்க எனக்கு ஃபோன் பண்ணலாம். அந்த விரதம் இருக்கிறவங்க இருங்க, வீட்டில் இருந்து பண்ணுறவங்க எளிமையாக ஒரு விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றிட்டு டெய்லி நீங்கள் வரக்கூடிய காலங்களில் உங்களால் என்ன முடியுமோ, ஒரு 5 ரூபாயோ 50 ரூபாயோ 1 ரூபாயோ ஏதோ ஒரு காசை எடுத்து, ஒரு கலர் கலரான ஒரு துணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு தனியாக உண்டியல் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களுடைய தலையை ஒரு 27 தடவை தனியாக சுற்றிட்டு இதை வந்து நீங்கள் பணமாக போட்டுகிட்டே வாங்க. இதை நீங்கள் போட்டுகிட்டே வரும்பொழுது இந்த டயத்தில் வந்து புலால் உண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் 16 நாள் இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டால் 16 நாளைக்கு வந்து புலால் உண்ணக்கூடாது. கல்யாணமானவங்க இரவு வாழ்க்கையில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஈடுபட நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத சச்சரவுகள் இதுக்குள்ளே போகக்கூடாது. இந்த விரதம் கடுமையான விரதம் தான், ஆனால் கடுமையான விரதம் இருந்து பாருங்கள், அதை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய வெற்றிகள் உறுதியாக காத்திருக்கும். இந்த நவராத்திரி ஃபங்க்ஷனில் எத்தனை பேர் எனக்கு கால் பண்ணிங்க, அதை நான் ப்ரமோஷன் இது ஆகிடும்ன்றதுனால அதை நான் சொல்ல விரும்பலை. எத்தனை பேர் ஜெயிச்சிங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நண்பர்களே, நம்மெல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு நம்ம பண்ணோங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் இது நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அந்த விரத அனுஷ்டானங்கள் வந்து நீங்கள் செய்யும் பொழுது அந்த 16 நாள் நோன்பு இருக்கணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாம், காலையில் எந்திரிங்க. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இன்டர்நெட்லேயே பாருங்கள். இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா சரணங்கள் இருக்கும், 108 சரணங்கள் இருக்கும். ஓம் சுவாமியே சரணமையப்பா, இல்லை நான் ஃபுல்லாக சொல்ல முடியாது அப்படின்னா அந்த சரணங்கள் வந்து சொல்லிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டுகிறோம். ஓம் சத்தியமான ஸ்ரீ பொன்னுபதரட்டாம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாளும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயனார் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லலாம். இதை தவிர்த்து லோகவீரம் மகாபூஜ்யம்னு ஒரு மந்திரம் வரும், அதில் லைனாக வரும். இந்த மந்திரங்கள் மட்டும் சொல்லுங்கள், மனசார கும்பிடுங்க. என்ன மனசார கும்பிடுங்க, உங்களுக்கு இப்போ வந்து வாழ்க்கையில் ரொம்ப இன்னலாக இருக்கா, அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும், சரணாகதி அடைஞ்சு ஐயப்பா நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும், நீ தான்ப்பா ஜெயிக்க வைக்கணும், சரணாகதி அடைஞ்சு பாருங்கள். அந்த சுவாமியை பார்த்து பயப்படாதீங்க. சின்ன குழந்தையிலேருந்து போயிட்டுருக்கோம், இது என் சுய அனுபவத்தையும் நான் சொல்கிறேன், என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு, சரிங்களா. அதனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரிங்களா, உறுதியாக சொல்கிறேன், இந்த ஐயப்ப வழிபாடுகளை சந்தோஷமாக செய்யுங்க. இந்த சந்தோஷமாக செய்யும் பொழுது, இது இந்த டயத்தில் லேடிஸ் செய்யும் பொழுது அந்த காலங்களில் வந்து செய்யக்கூடாதுங்க.
அஞ்சு நாள் காலங்கள் செய்யக்கூடாது. ஒருவேளை அந்த காலங்கள் முடிஞ்சு நான் திருப்பியும் நான் ஐயப்பனை கும்பிடலாமா? கண்டிப்பாக கும்பிடுங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் கும்பிடும் பொழுது என்ன ஆகும்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். முடிஞ்சதுன்னா துளசியால் எடுத்துகிட்டு, இப்போ ஓம் சுவாமியே சரணமையப்பான்னு சொல்கிறீங்களா, இந்த விரலால் எடுத்து இப்படி பண்ணுங்கள். அதே மாதிரி இது பேர் சின்முதிரைன்னு பேர். இந்த சின்முதிரையை எடுத்துகிட்டு, நான் நல்லா சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணும் பொழுது இந்த விரல் வெளியே வராமல் கண்ணை மூடிட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது ஓம் சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பான்னு நீங்கள் கேளுங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், ஹரிஹர சுதனை வழிபட்டால், சரிங்களா, ஹரிஹர சுதனை வழிபடும் பொழுது உறுதியாக சொல்கிறேன், இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதை டெய்லி செய்யுங்க. முடிஞ்சவங்க வந்து ஆண்களாக இருக்கிறவங்க வந்து 41 நாள் நான் இந்த மாதிரி இருந்து நான் பழகணும் அப்படின்னு நினச்சா தைரியமாக மாலை போடுங்க. உறுதியாக நான் நம்புகிறேன், இது என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன். ஜனவரி மாதத்துலேருந்து ஐயப்ப மலை வந்து முன்னாடி மாதிரி திருப்பியும் பண்ணிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அப்படிங்கும் பொழுது ஒருவேளை நம்பிக்கையோடு மணிமாலை அணியினவங்களாக இருந்தாலும் பண்ணுங்கள். அந்த பூஜை விதானங்கள் தவிர்த்து மணிமாலை அணியும் பொழுது நிறைய விரதங்கள் உண்டு. பூஜையோடு சேர்த்து இந்த வழிபாடையும் செஞ்சுட்டு சின்முத்திரையை போட்டுன்னு இதே கோலத்தில் தான் அவர் அங்கே இருக்கார், சரிங்களா. இந்த சின்முத்திரதாரியாக தான் அங்கே இருக்கார். அப்போ நீங்கள் அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணரலாம். என்ன ஈசன்னா அது பரம்பொருள். அப்போ நீங்கள் உணர உங்களுடைய வலி வேதனைகள் குறையும். அதே மாதிரி நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணியிருந்தாலும் இதை நீங்கள் ஒரு சங்கல்பமாக வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் எனக்கு இது வேணும், இது நீங்கள் தான் காப்பாற்றணும், நியாயமான கோரிக்கைகள், நீ தான் ஜெயிக்க வைக்கணும். இந்த பிரார்த்தனையை நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு செய்யுங்க. உறுதியாக சொல்கிறேன், இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அன்பர்களை, எப்படி நம்ம நவராத்திரியில் நிறைய பேர் ஜெயிச்சிங்களோ அதே மாதிரி இந்த வழிபாடுகளை எளிமையான, இப்போ நான் சொல்லியிருக்கேன், குறைந்த டைம் இருக்கிறனால இன்னும் நிறைய அந்த 41 நாளைக்கு எப்படி பண்ணலாம், 16 நாள் விரதம் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணலாம், 30 நாள் விரதம் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணலாங்கிறவங்க ஆசைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். அதை நான் ரெஜிஸ்ட்ரேஷனாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எப்பையும் போல் நைட் டயத்தில் நான் சொல்லித்தர்ற மாதிரி செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு வரும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு அவளோட இருக்கேன் அன்பர்களே. ஓகே, ஒரு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் கோட்டீஸ்வரி, வேலூர் மாவட்டம் குடியாத்திலிருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எங்கள் பையனுக்காங்க சார். அவரோட பெயர் என்னம்மா? தினேஷ். ஓகே, பிறந்த தேதி என்னம்மா? 9/11/1986. ஓகேம்மா, அவரோட ராசி நட்சத்திரம் என்னம்மா? மீன ராசி, விப்ரட்டாதி நட்சத்திரம். லக்னம் என்னம்மா? மறுபடியும் அம்மா, நீங்கள் இப்போ இந்த ராசி நட்சத்திரத்தை வச்சு சொல்லும் பொழுது முழு பலன்கள்ன்றது வந்து இதில் கொடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, இது ஒரு 30% இது தான் இருக்கும். பட் நீங்கள் கேட்ட கேள்வி நிமித்தங்களை வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து இன்றைக்கி உள்ள பிரச்சனை கிடையாது, கடந்த ஒரு 1.5 வருடங்களாகவே இப்படி தான் இருக்கும். கரெக்டு தானே? அப்போது இந்த கணக்குபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு டிசம்பர் மாதத்துக்கு அப்புறமா, நம்ம ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இடையில் ஃப்ரீயாக இருக்கிற காலங்களில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அதே போல் உங்கள் குலதெய்வ வழிபாடை தினசரி செய்து வர்றதும், அதாவது இப்போ உங்கள் வழியில் இருக்க குலதெய்வம் ஒரு பெண் தெய்வ வழிபாடும் உண்டு. தயவு செஞ்சு இது எல்லா அன்பர்களுக்கும் சொல்கிறேன், இது வந்து உங்கள் வீடு இப்போ பெண்ணாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் எப்படி நீங்கள் உங்கள் தாயை மறக்கக்கூடாதோ அதே போல் உங்களுடைய குலதெய்வத்தையும் மறக்கக்கூடாது. அப்போ மேடம், நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கணும். திருச்செந்தூர் கோயிலுக்கும் நீங்கள் இடையில தம்பியை ஒரு தடவை போயிட்டு வர சொல்லுங்கள். இப்போ நீங்கள் போயிட்டு வந்துட்டு அங்கே வந்து சத்ரு சம்ஹார மூர்த்தியை பார்த்துட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக உறுதியாக நல்ல மாற்றங்கள் இருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் அருகில் உள்ள போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க. பரிகாரங்கள் கிடையாது, வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. ஜனவரி மாசத்துலேருந்து உங்க பையனுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியா இருக்கும். நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பிரேக்குக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஐயப்ப வழிபாடை பற்றி சொல்லியிருந்தீங்க சார். பொதுவாக ஐயப்ப வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு ஆண்களுக்குரிய ஒரு விஷயம், ஆண்கள் போகிறாங்கன்னா அதுக்கு உதவியாக பெண்கள் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு புரிதல் இருக்குது. பெண்களும் நிச்சயம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பெண்கள் நிச்சயம் செய்யலாமா? திரும்ப அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? பெண்கள் எப்படி வழிபடணும்? கண்டிப்பாக மேம், இது வந்து ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து செய்யக்கூடாதுன்னு எதுலேயும் சொல்லலைங்க. ஆற்றுல உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எல்லாருமே செய்யலாம், சரிங்களா. அதில் வந்து சில நியம அனுஷ்டானங்கள் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஐயப்பன் வந்து அங்கே ஒரு தவக்கோலத்தில் இருக்கார்.
அப்படிங்கும் போது அந்த மணிமாலை அணியக்கூடிய எல்லா சுவாமிகளும் இதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. வீட்டில் உண்மையை சொல்லணும்னா அந்த ஒரு ஆண்மகன் வந்து விரத நெறியோடு இருக்கிறதுக்கு பெண்கள் தான் உதவியாக செய்கிறாங்க, இதுதான் உண்மை. அந்த விரத நெறியை வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு அந்த பெண்கள்ன்றவங்க வந்து வீட்டில் உள்ள சாமிங்க, அவங்க எப்படி சாமி கும்பிடாமல் இருக்கணுன்ற அதெல்லாம் கிடையாது. அதனால் அந்த பெண்கள் ஒருவேளை நீங்கள் அந்த 50 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க தாராளமாக ஐயப்பனை கும்பிடுங்க. அப்போ அந்த தாராளமாக ஐயப்பனை நீங்கள் கும்பிடும் பொழுது அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் தாங்க. ஒரு ஆண் கட்டுறான்னா அவனோட போச்சு, ஒரு பெண் கட்டுறாங்கன்னா அது குடும்பத்துக்கே ஆச்சு, பரம்பரைக்கே ஆச்சுங்கிறது தான் உண்மையான மொழிங்க. அப்படிங்கும்பொழுது நீங்கள் அந்த ஒரு தாயாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு மனைவியாக இருக்கிறவங்களும் சரி, இந்த வழிபாடுகளை நீங்கள் பண்ணலாம். இதை நீங்கள் ஐயப்பனாக வழிபடலாம், சாஸ்தாவாக வழிபடலாம். இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் சந்தோஷமாக செய்யுங்க. இதுக்கு காரணம் அந்த 5 நாட்கள்னு வரும்பொழுது அந்த நாட்கள் மட்டும் விட்டுட்டு உறுதியாக ஒரு பெண்களாக இருக்கிறவங்க நீங்களும் சந்தோஷமாக வழிபடும் போது உங்கள் குடும்பமே சுபிட்சமாக இருக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நாங்க மனநீர் இருந்து பேசுறோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி ராஜேஸ்வரி? எங்க வீட்டுக்காரர் கேட்கணும். அவரோட பேர் என்னம்மா? அவர் பேர் ராஜேஷ் பாபு. ஓகே, அவரோட பிறந்த தேதிம்மா? 17/8/1984. அவரோட ராசி நட்சத்திரம் என்னம்மா? நினைக்க வேணாம், கோபத்தை குறைக்கணும் சரிங்களா. அவருக்கு வந்து கோபம் எவ்வளவு நல்ல குணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கோபமும் பயங்கரமா வரும், உண்டுதானே? அப்படிங்கும் போது அவர் செய்ய வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் வழிபாடுகள் சுவாமி இதெல்லாம் விட தன்னை உணரக்கூடிய தியானம் யோகா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணட்டும். உறுதியாக வந்து அவருக்குள்ள சில பழக்கங்கள் மாறும். இது வந்து டிசம்பர் மாதம் கடைசியிலேருந்து மாறும். தொழில் நல்லபடியாக இருக்கும். இதுக்கு வந்து அவர் ஒரு தியானமும் யோகாவும் எத்தனையோ ஒரு ஹிந்து தர்ம வளர்ச்சிக்காக எத்தனையோ பேர் பாடுபட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இலவசமாகவே நிறைய தியானங்கள் யோகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்க. அதை அவரை வந்து உணர சொல்லுங்கள். திருச்செந்தூர் முருகன் அவருக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரியோட வழிபாடு, அந்த வழிபாடுகளை வந்து அமாவாசை காலங்களில் உங்கள் ஆற்றுல செஞ்சுட்டே வாங்க, உங்களுக்கு உள்ள கடன் பிரச்சனை தீரும். அம்மா நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம்? ஷோர் மேம், இப்போ நமக்கு திருச்சி அப்புறமா சென்னையில். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் வந்து தாம்பரம்ல ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கு நேரடியாக நீங்கள் வந்து சந்திக்கணும்னாலும் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் அன்பர்களே. இந்த வழிபாடுகள் இதெல்லாம் நம்ம அன்பாக நம்ம சொல்லி கொடுக்குறது, பட் இதில் வரக்கூடிய காசுகளை வச்சு தான் நம்ம நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும் போது நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறேன். அதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் இதை தவிர்த்து நம்ம ஃபோன் கன்சல்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும். சில நேரங்களில் அந்த ஃபோன் கன்சல்டேஷன்ஸில் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, அதுக்கு என்ன மன்னிக்கணும். சில பேரால் இந்த டயத்துக்கு என்னால் செய்ய முடியல, பட் டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பண்ணிடுவேன். ஸோ ஃபோன் கன்சல்டேஷன்ஸ் காரணம் என்னென்னா நிறைய பேர் என்ஆர்ஐஸும் வராங்க, நிறைய பேர் வரனால என்னால் டைம் இதில் நான் தாங்க எல்லாத்துக்கும் பார்க்குறேன், என் ஸ்டூடெண்ட்ஸை வச்சோ அப்படிலாம் பார்க்குறதில்ல, அதனால் கொஞ்சம் டைம் லேட் ஆகிறதுனால தவறாக நினச்சிக்க வேண்டாம். இதை தவிர்த்து நம்ம ஆன்மீக வகுப்புகளும் நம்ம தாந்திரிக ரீதியாக நடத்துகிறோம் எப்பயும் போல். அதில் வேணும், அதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, விரத நெறிகளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் கான்டாக்ட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் அந்த விரத நெறிகள் அந்த மாதிரி இந்த பூஜைகளில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த இதில் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலும் எப்படி நம்ம நவராத்திரிக்கு பண்ணோமோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அன்பர்களே. நன்றி சார். நன்றி மேம்.